ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்க போகுது. அதனால வண்டி விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. Thank you and have a wonderful day. La 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 la. வாவ், இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சம சூப்பரா இருக்கு. போ, நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். அற்புதமான இந்த காட்சிய பார்க்க போறேன் பார்க்க போறேன். அடே, நீங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. நீங்க பண்ண வேலைக்காக நீங்க அனுபவிக்க போறீங்கடா. அடே, நல்லதா போச்சுரா, ரெண்டு பேரும் வசமா சிக்கனீங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன். எப்பயுமே நல்லது மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு மெஜிஷியன். இது எனக்கு எக்ஸ்பிரஷன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? இது நல்ல அற்புதமா இருக்கு, நல்ல கவிதையா இருக்கு. எங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். ஆனா நாங்க கிளம்புறோம். ஓ, அப்படியா? போயிட்டு வாங்க, நான் உங்களை தடுக்கவே இல்லையே. இங்க பாரு, நீ ஒரு மனுஷனை சந்திச்சியே. அவன் பேரு லாகர் விக். அவன் ஆபத்தானவன். அப்படியா சொல்றீங்க? மோசமானவன். என்ன சரிதானடா விக்கு? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். வரட்டா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கல. சரிமா, சாப்பிடலாம். சரி, அப்படி போடு. எல்லாத்தையும் நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. பசி வேற வாய்த்து கிண்ணுது. வேட்டையாடுற கருவி கொண்டு வரேன். வளைய பிரிச்சாச்சு, இனி அவன் வந்தா போதும். என்ன யாரும் தடுக்கவே முடியாது. ஊரை சுத்தி பார்க்க போறேன். இது என்னப்பா? மஞ்சீசா? சம கோல் இன்னும் நிறைய இருக்கு. எல்லாம் சொதப்பிச்சு, என்னால இத நம்பவே முடியலையே. ஒரு கோழி நம்ம சதியை கண்டுபிடிச்சிருச்சு. அற்புதம், ரொம்ப சுவையா இருக்கு. உன் கதையை இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். உன்னைய குழம்பு வைக்காம விட மாட்டேன். இந்த முறை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்னடா இது?
என்ன இது வேறு ஏத்துது நெஞ்சாமே ரியார் கைய ரசிச்சிடு. ஆடடா என்ன அற்புதமான இயற்கை காட்சி இங்க. ஆடடா அட்டகாசம். இந்த வாட்டி நீ எப்படி தப்பிக்கிறங்கிறத பாத்துறோம். என்ன இங்க சத்தம் கேட்டது? நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞன். எப்படி கேட்டா சிக்கனியா? நான் கலைஞன், என்ன சிக்க பச்சதா நினைக்கிற ஒரு கலைஞன். அடி வாங்க போறா, என்கிட்ட அடி வாங்க போறா. குளிர் வேற உறையுது, இதுல தண்ணி வேற ஊத்திக்கிச்சு. இப்பவா உன்னைய பிச்சு திங்குற. எல்லா குட்டி பசங்களும் இது கவனமா பாருங்க. இந்த மாதிரி வீட்டுல நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் புசுல எஸ்கேப் படா. நல்ல வேலை. முடியாது. உன்னைய அடிச்சு ஷூ போக்கிறேன்டா, இரு பாரு. இப்ப பாரு. என்னது, எல்லா குண்டையுமே மிஸ் பண்ணிட்டடா. என்னைய நீ வேறு ஏத்திக்கிட்டு இருக்க. விக்கோட வீட்டுல இருந்து வந்த சத்த மாதிரி இல்ல, வாடா போய் பார்க்கலாம். சரிடோ. கேஸ் லீக் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வீட்டுல கேஸ் ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னு தேவையில்லாம வேடிக்கை காட்டாதீங்க. என்னுடைய வீடு எல்லாமே நாசமா போச்சு. போய் எழுந்துட்டோம் போயிடலாம் என்று இருக்குது. அப்படின்னா என்னதுடோ? என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மட்டும் யாதா இப்படி எல்லாம் நடக்குது.